இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும்ல சரஸ்வதி வந்து வீட்டில் யாருமே அவங்கள நம்பாதனால ரொம்பவே உடஞ்சி போய் அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக தமிழ் ஃபோன் பண்ணுறாரு. என்னங்க டியூஷனில் இன்னும் வரலன்னு ஃபோன் பண்ணாங்க, அதான் ஃபோன் பண்ணேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும். நான் சரசு வீட்டில் தான் இருக்கேன், என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது, நீங்கள் நேராக வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியில் வந்து நடந்த எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க தமிழ்கிட்ட. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அவனை யாருன்னு காட்டுங்க, நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பையனை போய் கண்டுபிடிச்சி அடித்து இழுத்துட்டு வந்து சரஸ்வதி வீட்டில் விட்டு இப்போவே நீ உண்மையை சொல்லணும்னு அப்படியே எல்லோரும் முன்னாடியும் அந்த பையனும் உண்மையை சொல்லிடுறாரு. நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தேன், அது தாங்க முடியாமல் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த பொண்ணு கேட்டுச்சு. அன்றைக்கி வீட்டுக்கு வந்தது கூட அவங்க கூப்பிடல, நானாக தான் வந்தேன், என் ஃப்ரெண்டு என்னை ஏற்றி விட்டாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் தமிழ் வந்துட்டு கேட்டிங்களா, யாரோ ஒரு பொறுக்கி சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, உங்கள் பொண்ணு சொல்கிறத கேட்க மாட்டிங்களா? எங்கள் படிப்புனா படிப்புற மட்டும்தான் இது கிடையாதுங்க, எல்லாத்துலேயும் அறிவு இருக்கணும். இத்தனைக்கும் நீங்கள் டீச்சர் வேறு, இவங்க பிட்டடித்ததும் இவங்க அடிக்கலை, இதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க பண்ணி இவங்க மேலே பழி தான் விழுந்திருக்கு, நீங்கள் உங்கள் பொண்ணை நம்பாமல் மற்றவங்களையும் எதுக்கு நம்புகிறீங்க அப்படின் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தில் சரஸுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் தமிழ். இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு சரஸ் தெரியும், ஆனால் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க நான் நம்புகிறேன், இவ்வளோ வருஷமாக கூடவே இருக்குதுன்னு நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சொக்கு சார் வந்து யோசிக்கிறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுது. ஆனால் என்ன யோசிக்கிறார், இவன் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு யோசிக்கிறாரா, இல்லை நம்ம பண்ணது தப்புன்னு யோசிக்கிறாரா, எந்த விதமாக அவர் யோசிக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க.